ஒன்றும் இல்லாய்மையில் எல்லாம் இருக்கிறதாய் அழைத்து கர்த்தருடைய நாமத்தை கர்த்து என் கண்மலை என்கிற ரெண்டாவது பாகத்திற்கு நேராய் நாம் கடந்து செல்ல போகிறோம். கழிந்த அமீன் வார்த்தையில் எபிசோடில் நான்கு விதமான கண்மலை என்கிற கண்மலையாய் கிறிஸ்துவை குறித்து நாம் அறிந்தோம். இப்போதும் நான்கு விதத்தில் மறுபடியும் என் கர்த்தர் என் கண்மலை, என்னை ஜெனிப்பித்த கண்மலை என்று சிந்தித்தோம். இங்கே எந்த விதமான கண்மலை என்று அவரை குறித்து சாட்சி பகர்ந்ததும் அவருடைய நாமத்தின் மகிமையை குறித்து சற்று நாம் சிந்திப்போமா? ஐந்து நாம் இங்கே கவனிக்கிறோம். அவர் உன் பலத்தின் கண்மலை, நீ அவரிடத்திலே பலப்பட்டு கொள். அவர் பலத்தின் கண்மலையாயிருக்கிறபடியால் நீ அவரில் பலப்பட்டு கொள். அப்போ அவரிலே நாம் பலப்பட்டு கொண்டால் பலவான் நம்மோடு கூட இருக்கும்போது பலவீனன் பலவானை என்னோடு சேர்ந்து இருக்கிறதினால் அவன் எப்பொழுதுமே என்ன செய்வார், எனக்கு ஒரு பலவான் இருக்கிறார், நான் பலவீனன்தான், ஆனபடியினால் என்னை எதிர்த்து வருகிற அவன் இந்த பலவான்களை கண்டு பயப்பட தேவையில்லை. கிதியோனை பார்த்து கர்த்த சொல்லுகிறார், பராக்கிரமசாலியாகி கிதியோனே நீ பயப்படாதே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். நமக்கு நன்றாய் தெரியும் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6:12 பயந்திருந்த கிதியோனை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், பராக்கிரமசாலியாகி கிதியோனே பயப்படாதே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். அப்படியானால் அந்த வார்த்தையை கேட்ட கிதியோன் சில அவன் நேரங்களில் தடுமாறினார், தள்ளாடினார், அவன் மிகவும் குழம்பினார், கலங்கினார். பிற்பாடு அவருடைய புத்தி தெளிந்தபோது தன்னோடு பேசுகிற பலவான் யார் அதை அறிந்த மாத்திரத்தில் அவருக்குள்ளே கிதியோன் பலப்பட்டார். தனக்கு எதிராய் வந்த மீதியான சேனையை முறியடிக்கவும் அவர்களை அவன் தன்னுடைய களஞ்சியத்திலிருந்து அவன் துரத்தவும் தேசத்தில் இல்லா பொருளாக்கவும் அந்த பலவான் அவன் ஸ்தோத்திரம் பலவீனனாகிய கிதியோனை பலப்படுத்தினார். அந்த பலவானுக்குள்ளே நாம் பலப்படுவோமானால் பலவீனர்களாகிய நாம் இந்த தேசத்திலே பலனாய் மாறுவோம். காரணம் என்ன? பலன் அருளுகிறவர் அவர். வேதம் சொல்லுகிறது பலன் உள்ளவனுக்கும் பலன் இல்லாதவனுக்கும் உதவி செய்கிறது, தேவனுக்கு லேசான காரியம். பலவீனமாய் இருக்கிற நாம் அந்த பலவானுடைய பலத்துக்குள்ளே நாம் பலப்படவும் அவருக்குள்ளே அவன் ஸ்திரப்படவும் நம்மை அவர் விரும்புகிறார். நம்முடைய பலவீனங்களை பார்த்து அவர் ஏன் அழைத்தார்? வேதம் சொல்லுகிறது பலவீனர்களை அவர் தெரிந்து கொண்டாராம். ஏன் அவர் தெரிந்து கொண்டார் என்று தெரியுமா? நான் பலவீனன் என்று எப்பொழுது இந்த மனிதன் சொல்லுவார்? அவன் பலவானை குறித்தே உயர்த்துவான். பலவானை தெரிந்து கொள்ளும் போது அவன் தன் பலத்தையே சார்ந்திருப்பான். அவன் வேதம் சொல்லுகிறது பலவீனர்களாகிய நம்மை உலகத்திற்கு உதவா கரையாகிய இருந்த நம்மை அவர் தெரிந்து கொள்ள, ஞானமற்ற நன்மை தெரிந்து கொள்ள காரணம் என்ன தெரியுமா? பல ஞானவான்களையும் கல்விமான்களையும் அவர் ஸ்தோத்திர வெட்கப்படுத்தத்தக்கதாக தான் அவன் உதவாக்கரையாகிய கிடந்த நம்மை அவர் தெரிந்து கொண்டார். நாம் இங்கே வாசிக்கிறோம் சங்கீதங்களின் புஸ்தகம் 18:31-33, கர்த்தரை அல்லாமல் தேவன் யார், நம்முடைய தேவனை அன்றி கண்மலையும் யார். வாழ்க்கையிலே ருசித்தவர்கள், ரசித்தவர்கள், புரிந்து கொண்டவர்கள் தேவனை குறித்து சொல்லுகிற வார்த்தை. அப்படியானால் ருசிக்கவும் ரசிக்கவும் புரிந்து கொள்ளவும் மனது வைப்போமானால் நாமும் நம் தேவனை குறித்து இவ்வளவாய் பறைசாற்ற நம்மால் முடியும். அவர் கர்த்தரை அல்லாமல் தேவன் யார்? இந்த பூமியிலே அவன் இருந்தாலும் நம் தேவனுக்கு நிகராக, நம் தேவனுக்கு சமமாக, ஒப்புமையாக இந்த உலகத்தில் இன்றும்
ஜீவிக்கிறவரும் அவன் உயிரோடு இருக்கிறவரும் மரித்தேன் ஆனாலும் சதா காலமும் ஜீவனோடு இருக்கிறேன் என்று சொன்ன நம்முடைய நேசர் அவர் ஒருவர்தான் அல்லவா. 32 சொல்லுகிறது, என்னை பலத்தால் இடைக்கட்டி என் வழியை செவ்வைப்படுத்துகிறவர் தேவனே. புரிந்து கொண்ட மனிதன், அறிந்த மனிதன் தன் வாழ்க்கையில் தன் அனுபவத்திலிருந்து அவன் சொல்லுகிறார். இவ்வண்ணமாக நம்மையும் சொல்ல, நம்மையும் அநேகருக்கு சாட்சியாய் மாற்ற அவர் விரும்புகிறார். 33, அவர் என் கால்களை மான்களுடைய கால்களை போலாக்கி என்னை உயர் தலங்களில் என்னை நிறுத்துகிறார். ஸ்தோத்திர அவர் நம்முடைய கால்களை பாருங்க, மான்கள் எப்பொழுதுமே உயர்ந்த ஸ்தலங்களில் நிற்கும், மேடான பகுதிகளில் தான் அது அதிகமாய் சஞ்சரிக்கும். அமீன். அந்த மானுக்கு ஒப்பாக ஒரு தேவ மனிதனை, ஒரு தேவ பிள்ளையை, தன்னை சார்ந்திருக்கிற அமீன் மனிதனை, மனிதியை மாற்றுகிறதை குறித்து வேதம் சொல்லுகிறது. உயர்த்தலங்களில் என்னை நிறுத்துகிறவர் அமீன். உனக்கு வாக்குத்தத்தம் உண்டு, தரிசனம் உண்டு, சொப்பனம் உண்டு, உன்னோடு பலமுறை பேசி இருக்கிறார். நிச்சயமாய் அவர் உன்னை கொண்டு நிறுத்துவார், நீ ஐயப்படாதே. 6 வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், அவர் உன்னை அவன் உன் உயர்ந்த கண்மலை, நீ அவருக்குள் மறைந்துகொள். அவர் உன் உயர்ந்த கண்மலை, ஆனபடியால் நீ அவருக்குள் மறைந்துகொள். அவருக்குள் மறையும் போது உயர்ந்த கண்மலையாய் அவர் இருக்கிறபடியால் நம்மை எந்தவித உயர்விலை கொண்டு செல்லுவார், மறைத்து கொள்வார். வாசிப்போமா சங்கீதங்களின் புஸ்தகம் 27:5, தீங்கு நாளில் அவர் உன்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். தீங்கு நாள், தீங்குதான் சம்பவித்து கொண்டிருக்கிறது. இந்த தீங்கு நாளிலே கூடாரத்திற்குள்ளே மறைக்கிறாராம். கூடாரத்திற்குள் அவர் மறைக்க காரணம் என்ன? நம்மை ஒளித்து வைக்கிறார். அவன் நம்மை தேடுகிறவர்கள், நமக்கு விரோதம் அவன் கலகம் பண்ண நினைக்கிறவர்கள் நம்மை காணாமல் அறியாமல் இருக்க நம்மை பாதுகாப்பாக நம்மை ஒளித்து வைக்கிறார. நான் எங்கே ஒளித்து கொள்வேன், மறைந்து கொள்வேன், இந்த தீங்கு மாற, இந்த தீங்கு நாட்கள் விலகுகிறவரை எனக்கு எங்கே அவன் பாதுகாப்பான ஒரு கூடாரம் உண்டு என்று கேட்கிற உங்களை பார்த்துதான் இன்றைக்கு வேத வசனம் உங்களோடு பேசுகிறது, உங்களோடு இடைபடுகிறது. நமக்கு ஒரு கூடாரம் இருக்கிறது, அந்த கூடாரத்திற்குள் ஒளிந்து கொள்வோமா, அந்த கூடாரத்திற்குள் நாம் மறைவோமா? அவர் நம்மை ஏன் மறைக்கிறார் தெரியுமா? நம்மை கண்மலையின் மேல் உயர்த்த. இந்த தீங்கு மாறின போது, இந்த துக்கம் விலகின போது உனக்கு ஒரு ப்ரமோஷன் உண்டு, ஒரு உயர்வு உண்டு, ஒரு மேன்மை உண்டு. ஆனபடியினால்தான் சர்வ வல்லவராகிய தேவன் நம்மை மறைக்கிறார், ஒளிக்கிறார், நம்மை அவர் பிரியப்படுகிறார். கரிஷனை உள்ள தேவனாய் இருக்கிறார். இன்னும் சொல்லப்போனா உன்னை தேவையப்பா, உன்னை அவருக்கு தேவை. அதனால்தான் இந்த தீங்கு உன்னை துக்கப்படுத்தாதபடி, இந்த அழிவு அவன் ஸ்தோத்திர அழிவுக்குள்ளே நீயும் அழியாதபடி உன்னை விலக்கி காக்க விரும்புகிறார். அவர் உன்னை நேசிக்கிறார், அவர் உன்மேல் கிருபையாயிருக்கிறார், அவர் உன் தேவனாயிருக்கவும் அவர் உனக்கு சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிற வல்ல ஆவியானவர் உன்னோடு தம்முடைய வார்த்தையை கொண்டு பேசுகிறார். உன்னுடைய இருதயத்தில் அவர் தட்டுகிறார், நீ அவருக்குள் மறைந்து கொள். அவர் உன்னை ஏன் மறைக்கிறார், அவர் உன்னை ஏன் ஒளிக்கிறார், அவர் ஏன் மறைத்து கொள்ளுகிறார்? அவன் உன்னை மறைத்து கொள்ளுகிறவர் உன்னை குறித்து ஒரு அநாதி சிநேகத்தை, ஒரு உயர்ந்த திட்டத்தை, ஒரு தீர்மானத்தை உன்னை உயர்த்த அவர் மனதிலே சித்தம் கொண்டிருக்கிறபடியால் அவருடைய சிந்தையிலே, அவருடைய இருதயத்தின் ஆழத்திலே அவன் உன்னை குறித்து உயர்வான ஒரு எண்ணம் வைத்திருக்கிறபடியால் கர்த்தர் அவன் தான் நினைத்திருக்கிற அந்த நினைவை, அந்த செயலை, அந்த யோசனையை உன்னிலே நிறைவேற்றதான். சங்கீதம் 91:14 சொல்லுகிறது, அவன் என்னிடத்தில் வாஞ்சியாயிருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால்
அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். வாஞ்சையா இருக்கிறாயா? நிச்சயமாய் விடுவிக்கிற தேவன் உன்னோடு இருக்கிறார். நிச்சயமாய் உனக்கு விடுதலை உண்டு. வாஞ்சியா இருக்கிற உன்னை விடுவிக்கத்தக்கதாகத்தான் தேவன் உன்னோடு இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவன் கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. உன் விடுதலையின் நாயகர் உன்னை விடுவிக்க, உன்னை தப்புவிக்க அவர் விரும்புகிறார். நீ அவர் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் உன்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். நீ சொல்லிக் கொண்டிருக்கிறாய், அவர் நாமத்தை அறிந்தேன், அவரை துதிக்கிறேன், அவரை சார்ந்திருக்கிறேன், உயர்வு வரும், உயர்வு வரும் என்று நான் காத்திருந்து காத்திருந்து நான் இழைத்து போனேன். என் இருதய அவன் ஆத்மாவுக்குள்ளே என் இருதயத்திற்குள் இருந்த அவன் நித்தவும் நித்தவும் காத்திருந்து சஞ்சலமும் ஏமாற்றவும் தவிப்பும் கலக்கவும் கண்ணீரும் உயர்ந்தபடியினால் இப்பொழுது என் ஆத்துமா தோய்ந்து போனது என்று சொல்லிக் கொண்டிருக்கிற ஆத்துமாவே, உன் ஆத்தும நேசர், உன் அருமை மணவாளன் உன்னோடு அவர் சொல்லுகிறார். அவன் உன்னோடு அவர் பேசுகிறார். உன்னை உயர்ந்த அடைக்கலத்திலே அவர் வைப்பார். நீ அவர் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவர் நாமத்தை அறிந்ததின் நிமித்தம், அவருடைய நாமத்தை பறைசாற்றுகிறது நிமித்தம், அவருடைய நாமத்தை சார்ந்திருக்கிறது நிமித்தம் அவர் உன்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று உனக்கு வாக்குறுதி தருகிறார். சங்கீதம் 31:3, என் கண்மலையும் என் கோட்டையும் நீரே, உமது நாமத்தின் நிமித்தம் எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தி எருளும். என்னங்க? என் கண்மலையும் என் கோட்டையும் நீரே. அவர் கண்மலை மாத்திரமல்ல, அடுத்தது கோட்டையாய் மாறுகிறார். பாருங்க, பாதுகாப்பு தான் கோட்டை. அவன் நம்முடைய தக்கல அவன் பேலஸ் இருக்கிறது. அதற்குள்ள ஒரு மனிதன் அவன் போனா அந்த கோட்டைக்குள்ள அந்த மனிதனுக்கு பாதுகாப்பு இருக்கிறது. இதுபோல கிறிஸ்துவை குறித்து அந்த மனிதர் சொல்லுகிறார், என் கண்மலை என் கோட்டை. இன்றைக்கு அந்த கோட்டைக்குள்ள வருவோமா? கோட்டை தாண்டாம அவர் காப்பார். யோவை குறித்து அதுதான் சாத்தான் சொன்னார், அவன் நீர் அவனையும் அவனுக்கு உண்டான சகலவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ. கோட்டை கட்டி இருக்கிறேன், பாதுகாப்பு வைத்திருக்கிறேன், அதனால எங்களுக்கு உள்ள நுழைய முடியல, எங்களுக்குள்ள சீண்ட முடியல, எங்க திட்டங்களை தந்திரங்களை எங்களுடைய அவன் ஆலோசனைகளை செய்தெடுக்க முடியல. அவர் பொழித்த போது இன்றைக்கு அவர் சொல்லுகிறார், உனக்கு கோட்டை, அவன் உமது நாமத்து நிமித்தம் எனக்கு வழிகாட்டி. அவருடைய நாமத்து நிமித்தம் நமக்கு வழிகாட்டுவாருங்க. அவன் அவர் நம்மை நடத்துகிற நல்ல தேவன். பாருங்க, நடத்துகிற நல்ல நேசராய் இருக்கிறார். அவருடைய நடத்துதல் மறுபடியும் வெளிப்பட போகிறது. ஆலோசனை மறுபடியும் சிலருக்குள் உண்டாக போகிறது. ஆவியானவர் முன்னை பார்க்கலும் அதிகமாய் செயல்பட விரும்புகிறார். ஏழாவது, அவர் உன் உறுதியான கண்மலை, நீ அவருக்குள்ளே உறுதிப்படு. ஸ்தோத்திரம். அவர் உன் உறுதியான கண்மலை ஆனபடியினால் நீ அவருக்குள்ளே உறுதிப்படு. சங்கீதம் 42, பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி. ஸ்தோத்திரம். ஏன் அடிகளை உறுதிப்படுத்துகிறார்? பயங்கரமான குழி உளையான சேற்று தூக்கி எடுத்தாரே, எத்தனை பேர் நினைப்பீங்க, பேசிட்டு இருக்கிற இந்த மனிதன் 3.5 வருஷம் பே பிடித்து அலக்கழிக்கப்பட்டு அமீன் தேடின தெய்வங்களால் நம்பியிருந்தவர்களால் பல வேண்டுதல்களும் எல்லாம் செய்தும் கடைசியில் மருத்துவர்கள் மனநோயாளி என்று விதி எழுதப்பட்ட அமீன் இந்த மனிதன்தான் இன்றைக்கு கர்த்தர் தந்த அந்த கண்மலையாகிய கிறிஸ்து அவன் உறுதியான கண்மலை என்று அறிந்ததினால் அவருக்குள்ளே என்னை உறுதிப்படுத்தினதினால்தான் உங்களுக்கு இந்த உறுதியான வாக்குறுதிகளை வார்த்தைகளை ஆழமான சத்தியங்களை உங்களுக்கு எடுத்துரைக்கிறேன். என் வாழ்க்கை நான் நினைக்கல எனக்கு இப்படி ஒரு வாக்கியம் கிடைக்கும் என்று. அவன் என் தகப்பனாரோ என் பூர்வீகமோ பாசிஸ் குடும்பமோ அவன் தேவனை அறிந்தவர்களோ இந்த சத்தியத்தின் வழியில் நடக்கிறவர்கள் அல்ல. அவன் தேவனாகி கர்த்தர் சத்திய பரன் என்னை அழைத்தார், என்னை வேர்திரித்தார். இப்படி அலைந்த என்னை தூக்கி எடுத்தவர் உங்களை தூக்கி எடுக்க அவர் போதுமானவர். எத்தனை நாட்கள் அவன் குருசடி கோயில்கள் தனி அறைகளிலே பூட்டப்பட்டு
அலக்கழித்து கிடந்த என் வாழ்க்கையை தூக்கி எடுத்தவர், பயங்கரமான குழியிலிருந்து என்னை தூக்கின நல்ல தேவன், உங்களை தூக்க அவர் வல்லவராயிருக்கிறார். எட்டாவதாக, அவர் உன் இருதயத்தின் கண்மலை, நீ அவரை அண்டிக்கொள். என்னங்க, அவர் உன் இருதயத்தின் கண்மலை. இங்கதான் விஷயம், இருதயத்தின் கண்மலை. நம்ம இருதயம் கண்மலை கிறிஸ்துவா இருக்க வேண்டும். நீ அவரை அண்டிக்கொள். சங்கீத 73:26, என் மாம்சமும் என் இருதயமும் மாண்டு போகிறது, தேவன் என்றென்றைக்கும் என் இருதயத்தின் கண்மலையும் என் பங்குமாயிருக்கிறீர். என் மாம்சமும் என் இருதயமும் மாண்டு போகிறது. இதில் யோபு பக்தனை எடுக்கும்போது அவர் சொல்லுகிறார், அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்களே அவரை காணும். அவன் தோல் முதலாய் அவன் அழுகி போனாலும் நான் அவரை தரிசிப்பேன். அந்த நம்பிக்கையை பார்த்தீங்களா, இருதயத்தின் கண்மலை. என்னாகம புஸ்தகம் 20:11, தன் கையை ஓங்கி கண்மலையை தன் கோலினால் இரண்டு தரம் அடித்தான், உடனே தண்ணீர் ஏராளமாய் புறப்பட்டது, சபையார் குடித்தார்கள், அவர்கள் மிருகங்களும் குடித்தது. அவன் கண்மலையை ஓங்கி கோலினால் அடித்தபோது அவன் கண்மலையாகிய கிறிஸ்து சொன்ன வார்த்தையின்படி அந்த கற்பாறை பிளந்தது. இன்றைக்கும் பிளக்கப்பட்ட ஒரு பாறை இருக்கிறது. அவன் இன்றைக்கு நமக்கு தேவையான தாகம் தீர்க்க, நம்முடைய இருதயத்தின் கண்மலையாய் இருக்க, நம்முடைய வாழ்க்கையின் சகல இழப்புகளையும் களைப்புகளையும் ஏமாற்றங்களையும் துக்கங்களையும் மாற்ற நம்முடைய உறுதியான கண்மலை அவருக்குள் உறுதிப்படவும், அவர் நம் உயர்ந்த கண்மலை அவருக்குள் மறைந்து கொள்ளவும், அவர் நம் பலத்தின் கண்மலை அவரில் பலப்படவும் இன்றைக்கு அவருடைய சமூகத்தில் தாழ்த்தி கொடுப்போமா. ஆவியானவர்களோடு பேசின நல்ல ஔஷதங்களுக்காய் நன்றி. இவ்விதமான கண்மலையாய் இருக்கிறீர்கள் என்பதை நாங்கள் அறியாமல் போனோமே. அப்பா, நீங்க பேசின வார்த்தையின்படி நாங்கள் எங்களையே மறைக்கவும், ஆண்டவரே உம்மிலே நாங்கள் பலப்படவும் உறுதிப்படவும், ஆண்டவரே உயர்ந்த கண்மலையை இருதயத்தின் கண்மலையா இருங்க என்று சொல்லி ஜெபிக்கிற துதிக்கிற ஆவியானவருடைய இன்ப சத்தத்துக்கு தலை வணங்குகிற ஒவ்வொரு பேர் மேலும் நீங்க கண்மலையாயிருங்க. இந்த வார்த்தைகள் ஒவ்வொரு பேருக்கும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேறட்டும். மகிமை தேவனுக்கு, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ.